ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். மனநிம்மதி இல்லாமல் தவிக்கிற என் குழந்தைகிட்ட அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். உன்னுடைய மனக்குழப்பம் எதை பற்றியும் யோசிக்காம நான் இப்போ சொல்கிற சில விஷயங்கள் மட்டும் உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்கோ. மற்றவங்களை ஏமாற்றி பொழைக்கிறதோ எப்பொழுதுமே தீய செயல்களை பற்றி சிந்திக்கிறதோ யாரையுமே மதிக்காமல் தான் சொல்கிறதும் தான் செய்கிறதும் தான் சரின்னு நினைக்கிறதோ உண்மை தெரியாமலேயே உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி அபத்தமாக பேசுகிறதோ அல்லது ஒருத்தர் கண்ணு முன்னால் நல்லா சீரும் சிறப்புமாக பேசிட்டு அவங்க போன பிறகு அவங்கள எள்ளி நகையாடுறதையோ நீ ஒருபோதும் செய்யாத. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு இந்த தீய பழக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டினா உன் வாழ்வுக்கு என்ன தேவையோ உன் வாழ்வை சிறப்பாக்க அப்பா நான் என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயம் கொடுப்பேன். நீ எப்பவுமே உன்னுடைய இலக்கை மட்டுமே யோசி. முடிந்து போன விஷயங்களை மனசுக்குள்ளே மூடி போட்டு கவுத்தி வை. என்னுடைய அன்பும் பாதுகாப்பும் உனக்கு எப்போதுமே இருக்கு என்னுடைய செல்லமே. நீ நினச்ச நல்ல விஷயங்களை உனக்காக அப்பா நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன்னோட மன வலியும் அதனால் உனக்கு ஏற்பட்ட உடல் உபாதையும் கூட அப்பாவுக்கு தெரியும். மனசில் இருக்கிற சோகத்தை முதல்ல தூக்கி போடு. உனக்கு பிடிக்காத ஒன்றை யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்காக வருத்தப்படாத, அவர்களை விட்டு விலகிடு. எல்லோருமே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்க முடியாது. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பாக பழகு, பிடிக்காதவங்க கிட்ட ஒதுங்கி ஓரமாக போயிடு. என்னதான் இரத்த பாசமாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் நீ கடக்க வேண்டிய தூரத்தையும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தையும் அடையிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகிடும். அதெல்லாம் உன்னிடம் வந்து சேரணும் இல்லையா? அதனால் உன் மனசில் கரையானா உன்னை அரிச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய கவலைகளை தூக்கி போடு. அதை மீண்டும் மீண்டும் யோசிக்காத. அது எல்லாத்தையுமே அப்பாவோட காலடியில் போட்டுட்டு மன நிம்மதியோடு உன்னுடைய அடுத்த வேலையை நோக்கி உன் கவனத்தை திருப்பு. நல்லது மட்டுமே நீ நினைக்கும் பட்சத்தில் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் வருத்தமும் பயமும் படவே வேணாம். உனக்கு உண்மையாக இருக்கிறனே எனக்கும் செல்ல குழந்தைதான். உனக்கு புதிதாக நிம்மதி மிகுந்த அழகான வாழ்க்கையை உன் கைகளில் அப்பா கூடிய சீக்கிரம் தருவேன். நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கை இலக்கை மட்டும் யோசி. உனக்கான வெற்றி கனிகளை அப்பா உன் கைகளில் சேர்ப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.